So hey guys, good morning and welcome to Life with Saif. So romba nalla vlog pannala yena I was little stuck with a lot of work. So finally vandhu iniki kandipa vlog panniyaavanu appdi solli indha vlog start panniten. Actually iniki nariya vela irukku, or rendu moonu edathukku ponom. But bike la pona andha vela la seekiram mudichiruven. But unfortunately or fortunately climate vandhu iniki romba super ah irukku. Summer climate ah irukku. So பைக்கில் போகணுன்னு தான் ஆசை, பட் இல்லை அம்மாவை ட்ராப் பண்ணணும். ஸோ நான் காரில் தான் போய் ஆகணும். ஸோ அப்படியே போயிட்டு அம்மாவை ட்ராப் பண்ணிவிட்டு வர வழியில் எத்தனை வேலை முடியுமோ அத்தனை வேலையை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ எனிவே ஸ்டே டியூன்ட், இந்த காஃபியை முடிச்சுட்டு கிளம்புறோம். பா கிளைமேட் வேற லெவலில் இருக்கு. இந்த மாதிரி கிளைமேட்டில் பைக்கில் போகணும்னு ரொம்ப ஆசை, பட் நாட் பாசிபிள், காரில் தான் போகணும். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கோ. அம்மா ஆஃபீஸில் ட்ராப் பண்ணியாச்சு, ட்ராப் பண்ணிட்டு இப்போ கிளம்பி போகிறேன். ஸோ இன்னைக்கு என்னென்ன முக்கியமான ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு மைக் வாங்குறோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த மைக் வாங்குறதுக்கு நான் தேவி தியேட்டர் பேக் சைட் போனோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மழை பயங்கரமாக இருக்கிறதுனால போக முடியுமான்றது தெரியல. அண்ட் என்னோடய ஆஃபீஸோட ரெண்ட் டெபாசிட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஒர்க் வந்து நான் இப்போ முடிச்சாகணும். ஸோ மேபி அம்மாவை பிக்கப் பண்ணுறதுக்கு நான் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 மணிக்கு வருவேன். ஸோ அந்த டைமில் ஒரு வேளை மழை இல்லைன்னா கண்டிப்பாக போய் நம்ம அந்த மைக்கை வாங்கிடுவோம். ஏன்னா பிகாஸ் என்னோடய பழைய மைக் கொஞ்சம் லைட்டாக பிரச்சனை கொடுக்குது. ஸோ அதனால எனக்கு ஒரு புது மைக் தேவைப்படுது. ஸோ இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி மைக் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் இப்போ இருக்கேன். பேசிக்கிட்டே அவர் மேலே தண்ணி அடிச்சிட்டேன். பாவம். ஸோ மழை வந்து பயங்கரமாக பேஞ்சிட்டு இருக்கு. நீங்களே அந்த டைம் லேப்ஸ் ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க. அண்ட் மோர் ஓவர் ஐஃபோனில் வந்து அந்த டைம் லேப்ஸ் எடுத்தேன், நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மோர் ஓவர் இந்த மழையில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைக்கிலலாம் போயிட்டுருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் ஒன்றும் பண்ணவும் முடியாது, ஏன்னா சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குன்றதுனால வந்து எல்லோரும் ஒர்க் பண்ணி ஆகணும். வீட்டில் இருக்க முடியாது, ஏன்னா இப்போ நிறைய ஆஃபீஸஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. லைக் 50% ஸ்டாஃப் கூப்பிட்றாங்க. அண்ட் மோரோவர் எல்லாருக்கும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற ஆப்ஷன் வந்து பேசிக்கலி கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போ இந்த ஐடி பீபிள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற ஆப்ஷன் இருக்குது. பட் இஃப் யூ சி எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டு பேருக்கு வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற ஆப்ஷன்லாம் வந்து அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து கிடையவே கிடையாது. ஸோ என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் வந்து அவங்க போய் தான் ஆகிறோம். அண்ட் மோரோவர் நான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஐம் கேபிள் டு கோ ட்ராப் மாம். என் அப்பாவுக்கும் வந்து வண்டி வருது பிக்கப் பண்ணுறது. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பட் ஆனால் சொந்தமாக போகணும் அப்படின்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த கொரோனா சீக்கிரம் போச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஆனால் பட்டு போகிற இதை பார்த்தா இந்த வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் சால்வ் ஆகுமான்றது வந்து சரியாக தெரியல. ஸோ லெட்ஸ் ஹோப் அட்லீஸ்ட் 2021 ஷுட் பி குட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ இந்த மழை வரதை பார்த்தா கண்டிப்பாக நான் இன்றைக்கி மத்தியானமும் பைக் வாங்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் வாட் டு டூ. ஆனால் பட் மழை எப்படி இருந்துச்சுன்னா நான் போகிறதும் சேஃப் இல்லை. ஸோ அதனால் வேறு ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் வாட் ஐ கிரேவ் ஃபார் இஸ் டெஃபினெட்லி வந்து சூப்பரான ஃபில்டர் காஃபி. ஸோ சூப்பரான ஃபில்டர் காஃபி அப்படின்னு சொன்னாலே வந்து எனக்கு மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் தவிர வேறு எதுவுமே தோணுதில்லை. ஸோ போகிற வழியில் மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் அப்படியே ஏதாவது ஒரு பார்சலை பிக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஏன்னா என் சேனலில் வந்து நான் ஃபுட் ரிவ்யூ பண்ணி கூட கொஞ்சம் நாள் ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்லேருந்து சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போய் அதை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த வ்ளாகுக்கு அதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வ்ளாக் வரும். இந்த வ்ளாகுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மெட்ராஸ் காஃபி ஹவுஸோட ரிவ்யூ வரும். ஸோ ஐ கிராப் மை காஃபி.
எல்லா பொருளும் வாங்கியாச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். அண்ட் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் வந்து நிறைய பேர் காஃபி குடிச்சிருப்பாங்க, பட் அவங்களோட ஸ்நாக்ஸ்லாம் வந்து அதிகமாக டேஸ்ட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ அதான் யோசிச்சேன் அந்த ஸ்நாக்ஸ்லாம் டேஸ்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ போடணும். ஸோ அந்த ரிவ்யூ வந்து இந்த விலாகுக்கு அடுத்ததாக வரும். ஸோ கண்டிப்பாக அந்த விலாகையும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ பேங்க் பக்கம் போய் பார்த்தா சிடிஎம் மிஷினில் வேற லெவல் கூட்டம் நிற்குது. அதனால அந்த கூட்டத்தில் வந்து இப்போதைக்கு நின்று டெபாசிட் பண்ணுறதுன்றது கஷ்டம். ஸோ அதனால் அம்மாவை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணிக்கு போவேன். ஸோ போகும்போது மோஸ்ட் ப்ராப்ளி டெபாசிட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ ஐ திங்க் இந்த விலாக் நான் இங்கே என் பண்ணுறேன். அண்ட் ஒரு வீட்டுக்கு போயிட்டு இந்த மெட்ராஸ் காஃபியோட ரிவ்யூ ஷூட் பண்ணணும். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எந்த வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு அது இமீடியட்டாக லைவில் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், குதாஃபிஸ் அண்ட் டேக் கேர்.